கூட்டத்தொடரை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் காத்திருக்கிறார். நந்தினி, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து இரண்டாவது நாளாக கூட்டத்தை புறக்கணித்து வெளிநடப்பு செய்திருக்கின்றனர். வெளிநடப்பு செய்து வந்திருக்கக்கூடிய அதிமுக உறுப்பினர்கள் என்ன சொல்றாங்க, அங்க இருக்கக்கூடிய நிலவரம் என்ன சொல்லலாம்? வணக்கம். அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இரண்டாவது நாளாக சட்டப்பேரவையை புறக்கணித்திருக்கிறார்கள். குறிப்பாக கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் தொடர்பாக பேச அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அதிமுகவினர் வெளிநடப்பில் ஈடுபட்ட நிலையில் தற்போது இரண்டாவது நாளாக சட்டப்பேரவையை அதிமுகவினர் புறக்கணித்திருக்கிறார்கள். குறிப்பாக பார்த்துவிட்டால், சட்டப்பேரவையில் மானிய கோரிக்கை மீதான விவாதம் தொடங்கியதும் வினாக்கள் விடைகள் நேரம் தொடங்கப்படும் என சபாநாயகர் அப்பாவு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார். இதிலிருந்த போதிலும் வினாக்கள் விடைகள் நேரத்தை ஒத்திவைத்து கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் குறித்து பேச அனுமதி வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக கோரிக்கைகளை முன்வைத்தார்கள். இருந்த போதிலும் வினாக்கள் விடைகள் நேரத்தை ஒத்திவைக்க முடியாது என சபாநாயகர் தெரிவித்ததால் சட்டப்பேரவையில் அமளி ஏற்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்ததோடு முதலமைச்சருக்கு எதிராக கோஷங்களையும் எழுப்பியதால் இந்த பகுதி முழுவதும் பரபரப்பான காணப்பட்டது. தொடர்ந்து அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் மீண்டும் இதுபோன்ற நடவடிக்கையில் ஈடுபட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என சபாநாயகர் எச்சரிக்கை விடுத்திருந்தார். இருந்த போதிலும் நேற்றைய தினம் முதல் நாளாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையை புறக்கணித்த நிலையில் இரண்டாவது நாளாக இன்றும் கள்ளக்குறிச்சி விஷசாராய விவகாரம் குறித்து பேச அனுமதி மறுக்கப்பட்டதால் இரண்டாவது நாளாக சட்டப்பேரவையை புறக்கணிப்பதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.